திமுகவினுடைய கோட்டையகத்தான் திருச்சி தற்போதும் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் விளங்கி கொண்டிருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக திருச்சி மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் மீண்டும் வந்து தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறது திமுக என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக திருச்சி மாநகரத்தை முழுமையாக, அதாவது 65 வார்டுகளில் ஏறக்குறைய தற்போது வரை முடிவுகள் அறிவிக்கப்பட்டதில் 40 வார்டுகளுக்கு மேலாக திமுக வந்து அமோகமாக வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட பலர் வந்து டெபாசிட் வந்து இழக்கக்கூடிய சூழலையும் வந்து உருவாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் மாநகராட்சியை வந்து திமுக வந்து ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது கூட்டணி கட்சிகள் வந்து இருந்த ஒரு சூழல் இருந்தது. காங்கிரஸ் கட்சிகளுக்கு தான் தொடர்ந்து வந்து திமுக மேயரானது கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்பாக பெண் வேட்பாளர்கள் வந்து இங்கு நிற்கப்பட்டதன் காரணமாக அவர்களுக்கு தொடர்ந்து வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படுவதாக இருந்த ஒரு சூழலை வந்து மாற்றி தற்போது பொதுவான ஒரு இடமாக அறிவிக்கப்பட்டதன் காரணமாக முதல் தேர்தல் சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் திமுக நிச்சயமாக மேயருக்கான ஒரு வேட்பாளரை வந்து களம் இருக்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அமோகமான வெற்றியை வந்து அடைந்திருக்கிறார்கள். அதே போல 4-5 நகராட்சிகள் வந்து குறிப்பாக இருக்கக்கூடியது. அந்த 5 நகராட்சிகளில் 1 நகராட்சியை தவிர்த்து மற்றும் இருக்கக்கூடிய 4 நகராட்சிகள், அதாவது தூவாக்குடி நகராட்சி, துறையூர் நகராட்சி, லால்குடி நகராட்சி, முசிறி நகராட்சி என்ற 4 நகராட்சிகளும் அமோகமான வெற்றியை வந்து திமுக அடைந்திருக்கிறார்கள். துறையூர் நகராட்சி பொறுத்த வரைக்கும் திமுக 15 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக 7, சுயேட்சை 2 என்றும், துவாக்குடி நகராட்சியில் திமுக 14, அதிமுக 1, மதிமுக 1, அமமுக 1, விசிக 1, சுயேட்சை 3 என அந்த துவாக்குடி நகராட்சியிலும் திமுக கைப்பற்றியிருக்கிறது. லால்குடி நகராட்சியில் திமுக 17 இடங்களிலும், அதிமுக 4, சுயேட்சை 2, கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகள் 1 என திமுக அதிலும் வந்து அமோக வெற்றி அடைந்திருக்கிறது. முசிறி நகராட்சியில் 24 நகராட்சியில் 14 திமுகவும் 4 அதிமுக என்ற அதன் அடிப்படையில் தற்போது முசிறி நகராட்சியும் திமுக வந்து கைப்பற்றிருக்கிறது. இந்த 4 நகராட்சியும் திமுக வந்து தற்போது வந்து அவருடைய கைவசப்படுத்தியிருக்கிறார்கள். மணப்பாறை நகராட்சி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதிமுக 11 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் சேர்த்து, அதாவது திமுக 8, காங்கிரஸ் 1, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2, ஏறக்குறைய 11 கூட்டணி கட்சிகளும், அதிமுக 11, சுயேட்சைகள் 5 என்ற அந்த வித்தியாச அடிப்படையில் வந்து இருக்கக்கூடிய சூழலில் ஏறக்குறைய அந்த கள நிலவரத்தை பார்க்கும்போது மணப்பாறையும் சுயேட்சைகளுடைய கூட்டமைப்போடு சேர்ந்து மணப்பாறையும் திமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஏற்கக்கூடிய நகராட்சிகள் 5 திமுக வந்து தற்போது கால் வச்சக்கூடிய ஒரு சூழலையும் வந்து உருவாகிவிட்டது. அதே போல 14 பேரூராட்சிகள் வந்து இந்த பகுதியில் இருக்கிறது. அந்த 14 பேரூராட்சிகளும் திமுக முழுமையாக தங்கள் வசப்படுத்தியிருக்கிறார்கள். அனைத்து பேரூராட்சிகளும் வந்து அமோகமான வெற்றி, அதாவது 18 இடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், ஏறக்குறைய 14 இடங்கள், 15 இடங்கள் என அனைத்து பகுதிகளையும் வந்து திமுக வந்து முழுமையாக கைப்பற்றிருக்கிறது என்றே பார்க்க வேண்டும். அருண்குமார், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று திருச்சி மாநகராட்சி என்பது ஒரு பக்கம் திமுகவினுடைய கோட்டையாக இருந்தாலும் கூட அங்கு அதிமுகவினுடைய செல்வாக்கும் அதிகமாக இருக்கும். முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோரும் களத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக லால்குடி, முசிறி செல்வராஜ், மணப்பாறை சந்திரசேகரன் உள்ளிட்டோரும் கூட களத்தில் இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அங்கு எப்படி இருக்கிறது? அதிமுகவினுடைய பிரதிநிதிகள் ஏதேனும் வெற்றி பெற்றிருக்கிறார்களா? அதை தாண்டி திருச்சி மாநகராட்சியினுடைய மேயர் வேட்பாளர் யார் என்கிற விவரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில சமிக்ஞைகள் தெரியும் அல்லவா, அது அப்படி ஏதும் திருச்சியினுடைய வேட்பாளர், மேயர் வேட்பாளர் யார் என்கிற விவரம் கிடைத்திருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்க. நீங்க சொன்னது போல வெல்லமண்டி முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் மகன் மாநகராட்சியில் 20வது வார்டில் போட்டியிட்டார். அவருக்கு மிகப்பெரிய அளமையான ஒரு கடுமையான போட்டி இருக்கு என எதிர்பார்க்கப்பட்டது. அந்த நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக முடிவானது வெளியிடப்பட்டது. திமுக அதிமுக என்று அந்த பகுதியில் வந்து கடுமையான போட்டி இருக்கும் என எதிர்பார்த்த நிலையில் சுயேட்சையாக போட்டியிட்ட சங்கர் என்பவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் இதில் கொடுத்திருக்கிறதை பார்க்க முடியும். 2 மிகப்பெரிய கட்சிகள், அந்த கட்சியில் இருவரும் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு கடுமையான போட்டி எதிர்பார்த்த நிலையில் சுயேட்சை வந்து அங்கு வந்து வெற்றி பெற்றிருக்கார். இதுவும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல அதிமுகவில் பல புள்ளிகள், அதாவது திருச்சியினுடைய முக்கியமான புள்ளிகள் என சொல்லக்கூடியவர்கள் பலர் வந்து போட்டியிட்டார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும்னா முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் வந்து போட்டியிட்டார். அவரும் வந்து தற்போது தோல்வியடைந்திருக்கிறார். அதே போல அதிகமாக இருக்கக்கூடிய பிரபலங்கள் நின்று கொண்டிருந்த பகுதியும் முழுமையாக வந்து தோல்வியடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதுவரை 2 பேர் மட்டுமே அதிமுக வெற்றி அடைந்திருக்கிறார்கள். மற்றபடி அனைவருமே வந்து திமுக சேர்ந்தவர்கள், அது வந்து கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். அது போன்றதான் தற்போது இந்த வெற்றியானது பார்க்க முடிகிறது. அதன் ஏறக்குறைய இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கோட்டை என்பது முழுக்க முழுக்க வந்து தற்போது பார்க்க முடிகிறது. அதனால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவான செல்வாக்கு இல்லை என்பதையும் இந்த பகுதியில் வந்து காட்டுவதாகத்தான் இந்த தேர்தல் அமைந்திருப்பதாக திமுக வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்து
இருக்கிறார்கள். இந்த மாதிரி நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்வி போல திமுக முன்னாள் மேயர், அதாவது திமுக நேருடைய நிழலாக கருதப்படக்கூடிய மு அன்பழகன் தான் வந்து ஏற்கனவே வந்து துணை மேயராக இருந்திருக்கிறார். அதன் முன்பாக அப்போது காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணியில் இருக்கும்போது அவர்களுக்கு இரண்டு முறை வந்து சாருபோலாவிற்கும் அதே போல சுஜாதா என்ற இருவருக்கும் வந்து அப்போது வந்து மேயர் பதவியான கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அப்போது அவர் துணை மேயராக வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழலும் இருந்தது. தற்போது அது வந்து பொதுவான வார்டாக மாற்றப்பட்ட பிறகு முதல் தேர்தலாளர் சந்திக்கிறார்கள். இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான கடுமையான போட்டி திமுகவுக்கு இருக்க இடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் மு அன்பழகனுக்கு மேயர் பதவியானது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவருக்கு தான் இந்த சீட் என்பதை அவர்கள் ஏறக்குறைய உறுதி செய்துவிட்டார்கள். அவருக்கு போட்டியாக இருந்தவர்கள் அனைவரும் தற்போது விலகி அதன் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் சுஜாதா முன்னாள் மேயர் சுஜாதா அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவருடைய சுஜாதாவும் தற்போது மேயர் பதவிக்கான வாய்ப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கிறார்கள். இருப்பினும் துணை மேயர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகத்தான் இந்த பகுதியில் சொல்கிறார்கள். இருப்பினும் அன்பில் மகேஷ் பொய்யவனுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய திமுக பகுதி செயலாளர் மதிவாணனுக்கு துணை மேயர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகத்தான் தற்போது திமுகவுடைய கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.